வீட்லேயும் சண்டை, நாட்டிலையும் சண்டை. இந்த சண்டைகளுக்கு காரணம் என்ன? ஒரு சின்ன கதையை பார்ப்போம், அதில் தெரிஞ்சுக்கலாம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஒரு ஊரில் 6 குருடர்கள் இருந்தாங்க. அவங்க ரோட்டோரமாக இருந்து பிச்சை எடுப்பவங்க. அவங்க சில நேரங்களில் யானையோட அலறல் சத்தத்தை கேட்டிருக்காங்க, ஆனால் அந்த பார்த்தது கிடையாது. அவங்களால எப்படி பார்க்கவும் முடியும்? ஆனால் தூரத்திலிருந்து சவுண்டை கேட்டிருக்காங்க. ஒரு நாள் அந்த யானையை இவங்க இருக்கிற வழியில் கொண்டு வந்தாரு யானை பாகன். அந்த இடத்துல சலசலப்பு. எல்லாரும் யானை வருது, யானை வருது அப்படின்னு பிரமிப்பை பார்த்துட்டு இருந்தாங்க. இதை கேட்ட குருடர்களுக்கு ஒரு ஆசை வந்தது. அதை பார்க்கத்தான் முடியலை, ஆனால் தொட முடியும்ல அப்படின்னு நினச்சிட்டு பாகன் கிட்ட, ஐயா, எங்கள் 6 பேராலையும் பார்க்க முடியாது. அதனால் உங்கள் யானையை தொட்டு பார்க்கலாமா? அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இதை கேட்ட யானை பார்க்கணும் சரி அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட நிறுத்தினாரு. 6 பேருக்கும் ஆர்வம் தாங்கலை. அப்போது அதில் ஒருத்தர் அந்த யானையோட வயறு பாகத்தை தொட்டு பார்த்தாரு. ஹே, இந்த மிருகம் செவரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னார் முதல் நபர். 2வது ஆளோ அதோட தந்தத்தை தொட்டு பார்த்தாரு. ஹே, நீ என்னப்பா சொல்கிற, இது அப்படி ஒன்றும் இல்லை, ஏதோ முழு முழுன்னு கூர்மையாக இருக்குது அப்படின்னு 2வது நபர் சொன்னார். 3வது ஆள் அதோட தும்பிக்கையை தொட்டு பார்த்தாரு. ஹே, நீங்கள் 2 பேரும் சொல்கிறது தப்பு, இது பாம்பு மாதிரி ஏதோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னார். 4வது நபர் யானையோட காலை தொட்டு பார்த்தாரு. என்னப்பா நீங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு, இது மரம் மாதிரி பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னார் 4வது நபர். 5வது ஆள் கொஞ்சம் நீளமானவராக இருந்தார். அதனால் அவர் யானையோட காதை தொட்டு பார்த்தார். இது விசிறி மாதிரி பெருசாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னார். 6வது நபர் அதோட வாலை பிடிச்சி பார்த்துட்டு, என்னப்பா நீங்கள் சொல்கிறது எல்லாமே தப்பு, பாம்பு மரம் செவரு விசிறின்லாம் சொல்கிறீங்க, எல்லாமே தப்பு, இது கயிறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். பாகன் யானையை அழைச்சிட்டு போயிட்டாரு. இவங்க அதுக்குள்ளே சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்கிறது தான் சரி, நான் சொல்கிறது தான் சரின்னு சொல்லி 6 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி போட்டுட்டு இருக்கும்போது அந்த வழியில் ஊர் பெரியவர் ஒருத்தர் போயிட்டு இருந்தார். இதை கேட்டுட்டு அவங்க கிட்டே போய் நின்றுட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். 6 பேரும் யானையை பற்றி விவரித்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க தொட்டு பார்த்த பாகத்தை பற்றி விவரித்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பெரியவர் சொன்னார், நீங்கள் 6 பேரும் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொன்னார். ஐயா, என்ன இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் உண்மையாக சொன்னால் போதும், அதுதான் பிரச்சனைக்கு சரியான முடிவாக இருக்கும், அதை விட்டுட்டு சமாதானம் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாங்க 6 பேரும். அந்த பெரியவர், நீங்கள் எல்லாரும் அந்த பெரிய யானையோட ஒரு ஒரு பாகங்களை தொட்டு பார்த்துட்டு நீங்கள் உணர்ந்ததை சொன்னீங்க, அப்போது நீங்கள் 6 பேர் சொன்னதும் கரெக்டு தானே, அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னார் பெரியவர். இந்த கதை நமக்கு நம்ம வாழ்க்கையில் உள்ள அடிப்படையான பிரச்சனையை விளக்குது. நம்ம பேசுறது நம்ம நினைக்கிறது தான் சரி அப்படின்னு நினச்சிட்டு அடுத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்க்காததால் தினசரி வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகளை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். நம்ம யோசிக்கிறது தான் சரி அப்படின்னு 2 பேரும் சொல்லும்போது என்ன நடக்கும்? கண்டிப்பாக வாக்குவாதம், சண்டை தானே நடக்கும். இதுதான் நம்ம குடும்பத்தில் நடக்கிற சண்டைகளுக்கு முக்கிய காரணம். குடும்பத்தில் மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட, வேலை செய்கிறவங்க கூட, அடுத்த நாடு வரைக்கும் இதுதான் சண்டைக்கு அடித்தளம். அவங்களோட பாயிண்ட்ல இருந்து பார்த்துட்டு சரி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுக்கறதால அவங்க சைடில் தப்பு இருந்தா பொறுமையாக உங்கள் சைடில் இருக்க சரியை புரிய வச்சா அப்போதும் பிரச்சனை இல்லையே. இது நம்முடைய வீட்டிலிருந்தே இந்த பழக்கத்தை நம்ம மேற்கொண்டா உலகம் முழுவதும் வாழ்வதற்கு எவ்வளவு அருமையான இடமாக இருக்கும். வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.